பிரபல டிஜிட்டல் செய்தி நிறுவனமான ஜி மலையாளம் நியூஸில் நடைபெற்ற நேரலை விவாதத்தின் போது கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் இருவர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ வைரலாகி வருகிறது. பினராயி விஜயன் தலைமையிலான கேரள அரசு அங்கு கே ரயில் திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதற்கு அம்மாநில எதிர்கட்சியான காங்கிரஸ் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருவதுடன் போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகிறது. இந்நிலையில் இதுகுறித்து ஜி மலையாளம் நியூஸில் விவாதம் ஒன்று நடத்தப்பட்டது. அதில் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பகுல் கிருஷ்ணா மற்றும் காங்கிரஸ் இளைஞரணியைச் சேர்ந்த ஏஎச் ஹபீஸ் ஆகியோர் பங்கேற்று பேசினர். அப்போது இருவருக்கும் இடையே காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏஎச் ஹபீஸ் முதலமைச்சர் பினராயி விஜயனை கிண்டல் செய்து விமர்சிக்கும் வகையில் காயம்குளம் பூச்சினி என்று கூறினார். அதற்கு தமிழில் ஊழல்வாதி என்று பொருள். இதனால் ஆத்திரமடைந்த பகுல் கிருஷ்ணா தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என கடுமையாக எச்சரித்தார். ஆனால் மீண்டும் அவர் அதே வார்த்தையை சொல்லி பினராயி விஜயனை விமர்சிக்க எரிச்சலடைந்த பகுல் கிருஷ்ணா எழுந்து நின்று ஹபீஸை தாக்க தொடங்கினார். இதனையடுத்து இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு கை கலப்பில் முடிந்தது. நேரலையின் போது இரு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் இடையே நடைபெற்ற இந்த கைகலப்பு சம்பவம் தற்போது கேரளாவில் தலைப்புச் செய்தியாக மாறியுள்ளது.